Assalamu alaikum friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது part 2 kitchen organization video. என்னோட previous video கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, kitchen organization video. அதுல வந்து இது வந்து part 2 kitchen organization video. சோ அந்த அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா, இதுல வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து என்னோட kitchenல நான் மாத்தி வச்சிருக்கேன். சோ வந்து நான் என்ன செட்டிங்ஸ் மாத்தி வச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்க போறீங்க. சோ நிறைய பேர் வந்து இந்த செராமிக் ஜார் வந்து நீங்க எங்க வாங்குனீங்க, அதோட ரேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டிங்க. சோ வந்து நான் செராமிக் ஜார் வந்து எங்க ஊர்ல தான் வாங்குனே, ப்ளஸ் வந்து திருச்செந்தூர்லயே வாங்கிக்கிறேன். என்னோட ஊர் வந்து உடன்குடி தான். சோ வந்து நான் அங்க தான் வந்து இந்த செராமிக்லாம் இந்த செராமிக் எல்லாமே வந்து நான் என்னோட ஊர்ல வாங்குனது தான். சோ வந்து ஈச் பிரைசஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் எல்லாத்துலயுமே வந்து. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் செராமிக். நான் உங்களுக்கு சின்ன செராமிக்கும் காமிக்கிறேன். இது வந்து சின்ன செராமிக், இதுதான் வந்து ஸ்டார்டிங் சைஸு. ஸோ இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது வந்து ஒரு 80 ருபீஸ் ஆச்சும் இருக்கும் கண்டிப்பாக. அப்ராக்சிமேட்டாக தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த செராமிக்கோட இது வந்து கொஞ்சம் பெருசு, இது வந்து ஒரு 90 or 100 ருபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் தான். எங்கள் வீட்டில் எங்கள் கிச்சனில் நீங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா செராமிக் வந்து நல்லாவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து செராமிக் வந்து நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் அதை விட இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரிச் லுக் நல்லா நம்மளுக்கு கொடுக்குது. அதாவது கிச்சனுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ரவுண்ட் ஷேப் செராமிக், இது வந்து இதோட ரேட் வந்து 130. ஸோ வந்து உங்களுக்கு இதை விட பெருசு வேணும் அப்படின்னா 180 அந்த மாதிரி ரேட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த செராமிக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக. ஸோ இந்த ரேக்கில் ஃபுல்லாக வந்து செராமிக் ஜார்ஸ், இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ வந்து இதுலேருந்து கொஞ்சம் அஞ்சரை பெட்டியில் நாங்களும் இதுலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம். கீழே வந்து செராமிக் ஜார்ஸ் தான் இருக்குது, ஸ்பூன் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து லிப்டான் க்ரீன் டீ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ், இல்லை வந்து ஏலக்காய் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இது வந்து பாக்ஸ் ஷேப்லேயும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. ஸோ கீழே வந்து இது வந்து உப்பு புளி செராமிக் ஜார்ஸ். இது வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ நடுவில் வந்து கத்தி சீசர் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டிக் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்டாண்டுக்கு சைடில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் தான் வச்சுருக்குறோம். இதில் வந்து 3 பாட்டில் இருக்குது, ஒன்று வந்து ரிஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய். 3 எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தான், அதாவது குறிப்பிட்ட சமையலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு ரேக்கில் வச்சுருக்குது. ஸோ தென் இது வந்து மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குது. உங்களுக்கு சின்ன லீஃப்லேயும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து சின்ன லீஃப். ஸோ இது கீழே வந்து இது வந்து ஒரு பவுல், அதாவது மீனுக்கு நம்ம வாங்கியிருப்போம் கண்டிப்பாக அந்த பவுல். அதில் வந்து கலர் கல் தான் போட்டு வச்சுருக்குது, இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு நம்ம உள்ளுக்க போடுற கலர் ஸ்டோன் தான். ஸோ அதுவும் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஏரியா வந்து செட் பண்ணியிருக்குது. அது நல்லா படர்ந்து போகும்போது நல்லா லுக் கொடுக்கும் பார்க்கறதுக்கே. நம்ம ஒரு கம்பு கெட்டி அப்படி படர்ந்து விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதை பார்க்க. ஸோ இந்த ஏரியாவில் இவ்வளோதான். ஸோ மேலே வந்து சில கபோர்ட்ஸ் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் அந்த சுகர் அப்புறம் வந்து கீ எல்லாமே வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். இது வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாத்தையும். ஸோ வந்து இந்த ஷீட் நாங்கள் வந்து போட்டிருக்கோம், அதாவது கிச்சன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து போட்டிருக்குறோம். இது வந்து ஃப்ரூட்ஸில் கிடைக்கும் ஷீட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டால் கிடைக்கும் கிச்சன் ஷீட்டு அப்படின்னு.
இதில் எல்லாமே வந்து ஜூஸ் கப்பு இருக்கு, கிளாஸஸ். ஸோ மேலே வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது, இனிமேல் தான் ஸ்டோர் பண்ணணும் மேலே. கீழே வந்து சில பாக்ஸஸ் இருக்குது, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டு, இது வந்து சில்வர் ஸ்டாண்டு தான். இது வந்து நம்ம வந்து கீழேயும் சும்மா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆண்டிலையும் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் தான், ஜூஸ் கப்ஸ். இது வந்து வெஜிடபிள் வந்து நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து, டக்குன்னு வந்து ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான். ஸோ அதையும் அரேஞ்ச் பண்ணி இப்படி வச்சுருக்குது. இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலியில் தான் வாங்கணும் இந்த ஸ்டாண்ட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து பருப்பு வகைகள், பருப்பு கடலை இந்த மாதிரி வகைகள் வச்சுருக்கு. கீழே வந்து சுகர், அப்புறம் வந்து டீ காஃபி பவுடர் எல்லாம் வச்சுருக்குது. பின்னாடி வந்து ஜூஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சில்வர் பாத்திரங்கள் தான். இது எல்லாமே நார்மல் ரஃப்யூஸ்க்கு நாங்கள் எப்போவுமே வந்து எடுக்கிற ஒரு பொருள். ஸோ வந்து நார்மல் யூஸ்க்கு எடுக்கிற பாத்திரங்கள், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அது கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து பிளாஸ்டிக் ஸ்டாண்டு தான். இதுலேயே வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ கப்பு இதெல்லாம் வச்சுருக்குது. அது கீழே வந்து செராமிக் கப்பு. ரீசெண்டாக நாங்கள் இந்த கப் வாங்கினோம், இது செராமிக் தான். இது வந்து இந்த மோல்டு மாதிரி இந்த மாதிரி வரும். இது வந்து ரேட் வந்து 40 தான். திருநெல்வேலி போத்தீஸில் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து மற்ற கப்போடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஹேண்டில் வந்து நம்மளுக்கு இல்லாமல் வரும், மற்ற கப்பில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு நம்மளுக்கு வரும். ஸோ அதில் வந்து கிடையாது. ஸோ பார்க்க நல்லா இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஜூஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரேக்கில். அது பக்கத்தில் மிக்ஸி அண்ட் கிரைண்டர் போட்டு வச்சுருக்குறோம், மூடி வச்சுருக்குறோம். ஷீட் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி தான் அந்த ஷீட்டு தான். ஸோ கிச்சன் ஷீட்டு தான். இது வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து பேப்பர் போடுறத விட இந்த ஷீட், கிச்சன் ஷீட் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கிச்சன் என்டர் ஆன உடனே வந்து சிங்க் இருக்கும். சிங்க்குக்கு மேலே வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. கபோர்ட்ஸில் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் தான். ஸோ வந்து இங்கே வந்து 4 பர்னர் உள்ள ஸ்டாஃப். கிச்சனுக்குள்ளே தான் எங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே. இதுலேயும் நாங்கள் வந்து ஷீட் போட்டு தான் வச்சுருக்குறோம், ஏன்னா வந்து பார்க்கவே நல்ல ஒரு நீட் லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேப்பர் போடுறத விட இந்த மாதிரி நம்ம போடுறது நல்ல ஒரு லுக் கொடுக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.